ஓகே இப்போ ஒர்க் பார்க்கு பார்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உயிர் சக்தி கர்மா வாசனை ஸோ நாலு முக்கியமான வார்த்தைகளை பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் எழுதணும் அடுத்தது உயிரும் சக்தியும் இந்த உடலில் எப்படி இயங்குது அது எப்படி இந்த உடலை இயங்க செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் அடுத்தது நம்ம உடலில் எத்தனை நாடிகள் இருக்குது ஸோ அந்த நாடிகளை லேபில் பார்க்க முடியுமா மைக்ரோஸ்கோப் வச்சோ இல்லை ஏதாவது டெஸ்ட் பண்ணி உணர முடியுமா அடுத்தது என்ன பண்ணணுன்னா கறி கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த ஆடை அறுப்பாங்க கூர்ந்து கவனிக்கணும் அது ரொம்ப பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் வேறு வழி இல்லை நம்ம சாப்பிட்டுக்கிறோம் ஆடு அறுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டுக்கிறோம் ஆனால் அந்த ஆடு எப்படி தன்னுடைய உயிரை விடுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் யாரோ ஒருத்தராக இருந்து ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் பாவம் ஐயோ அது கஷ்டப்படுது இந்த மாதிரி எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாமல் அதனுடைய உயிர் எப்படி அந்த உடலிருந்து பெரியது அந்த கடைசி தருணங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க அப்படி இல்லை அப்படின்னா கோவிலில் பார்த்திங்கன்னா சேவல் கடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டுவாங்க அங்கேயும் போய் நம்ம வாட்ச் பண்ணலாம் குறிப்பாக இந்த சேவல் சப்போஸ் அறுக்கிறாங்கன்னா நீங்கள் வாங்கி பிடிச்சிக்கங்க நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு ஸோ அந்த சேவலை நம்ம கையில் பிடிச்சி அறுக்க சொன்னோம் அப்படின்னா அது உயிர் போகிறதுனா என்ன இந்த நாடிகள்னால் என்ன எப்படி அந்த இருந்து எல்லாத்தையும் வித்ரா பண்ணிக்கிட்டு ஒரு உடலை விட்டு எப்படி வெளியே போகுதுன்றது நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அது ஒரு முறை கண்டிப்பாக பண்ணுங்க அடுத்தது ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க இந்த செடி வளர்த்துவாங்க இல்லைங்களா அந்த மண் சட்டி எடுத்துக்கங்க முக்கால்வாசி மண் நிரப்பிக்கிங்க நிரப்பிட்டு டெய்லி தண்ணி கொஞ்சம் நேரம் ஊற்றுங்க கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த மண் சட்டியை கொஞ்சம் வெயில் படுற மாதிரியான ஒரு இடத்துல வைக்கணும் தினமும் காலையில் எழுந்திரிச்சோடன ஒரு பத்து நிமிஷம் சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த மண்ணுக்குள்ளார என்னென்ன வித்தியாசம் நடக்குது ஏதாவது செடி வளருதா அது எவ்வளோ வேகமாக வளருது ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு எவ்வளோ வேகமாக வளருது என்னென்ன செடி வளருது செடி வருதா பூ வருதா புல் வருதா என்ன நடக்குதுங்கிறத கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஒரு முப்பது நாற்பத்தெட்டு நாளாவது தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் சும்மா பாருங்கள் யாராவது கேட்பாங்க எதுக்கு இப்போ அதெல்லாம் பார்க்குற அப்படின்னா சும்மா அப்படின்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஸோ இது தான் உங்களுடைய ஹோம்ஒர்க் ஸோ இதுக்கும் இந்த இப்போ நம்ம கற்றுக்கிட்ட இந்த பாடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு சில விஷயங்களை சரி தவறுன்னு முடிவுக்கு வர முடியாது ஆனால் நமக்குள்ளார சில புரிதல்களை வளர்த்துக்க முடியும் ஸோ அதுக்கு இந்த ஹோம்ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் அடுத்த புது டாபிக்ல உங்களோடு நான் சந்திக்கிறேன் நன்றி எக்ஸலண்ட் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க் யூ